அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னன்னு கேட்டா, மைசூர் தரப்பு அட்டியல் இருக்கும்போது உடல்நிலை குடும்ப நிலை காரணமாக ஒதுங்குவதாக சொன்ன நீங்கள் இப்போது முன்பை விட அதிகம் பணி செய்ய முடிவது எப்படின்னு கேட்குறாங்க. முன்னர் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க. பொய்யெல்லாம் கிடையாது. இப்போ உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் வயசுக்குன்னு ஒரு பலன் இருக்கத்தானே செய்யும், அதெல்லாம் இருக்குது. எல்லாம் வந்து எனக்கு செஞ்சிருக்கிற அருள் என்னன்னு சொன்னால், இந்த பேசுகிறதா முக்கியமான விஷயம். நான் ஊர் ஊரை சுற்றிட்டா இருக்கிறேன் முந்தி மாதிரி, அதுக்கு முடியலை, பிரயாணம் பண்ணுறது முடியலை. பேசுறது தானே, அன்னைக்கு 25 வருஷம் இருந்து எப்படி நான் பேசினேனோ 4 மணி நேரம் கூட நான் மேடையில் தண்ணி குடிக்காமல் பேச முடியும். அல்ல, அதுக்கு எனக்கு அந்த உதவியை செஞ்சுருக்கிறான், இன்றைக்கி எனக்கு முடியுது. இதில் வந்து உடல் ஆரோக்கியத்தினால அது எனக்கு பாதிக்கலை. மற்ற எந்த எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டாலும் சிந்திப்பதிலேயோ வாயிலேயோ பாதிப்பு ஏற்பட்டால் ஒதுங்கி தான் ஆகணும். என்ன ஏழுமா செய்யலாம்ல, உடல்நிலை சரியில்லாத ஒரு ஆளுனால முடங்கிடணும்னு இருக்குதா? அது உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு நிரந்தரமானதா? ஒருத்தனை செய்கிறான், வயிற்றுவலி யாருக்கு நான் வேலைக்கு வரலன்னா, நேற்று வயிற்று வலி யாருக்கும் இன்றைக்கி வந்து இருக்க முடியுமா? வயிற்று வலி இருக்கும் போகும், நோய் இருக்கும் போகும், அது வந்து நிரந்தரமானது கிடையாது. இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேனோ அதுக்கு எனக்கு முடிகிறது. எந்த அளவுக்கு முடிகிறது? வார வாரம் இந்த எனக்கு லைவ் பண்ண முடிகிறது. அதே மாதிரி வார வாரம் சனிக்கிழமை 2 மணி நேரம் ஆலிம் கிளாஸ் நடத்துகிறோம் இல்லையா ஆன்லைனில், அதுக்கு நமக்கு முடிகிறது. மதிமுகம் தொலைக்காட்சிக்காக வேண்டிய தினசரி 1/2 மணி நேரம், அதுக்கு நமக்கு முடிகிறது. அப்போ அல்லாஹ் வந்து முடியக்கூடிய இதெல்லாம் சக்தி எல்லாம் தந்திருக்கான்னு சொன்னால், ஒரு வாரத்தில் ஒரு ஜும்மா நடத்த முடிகிறது. இதை விட இந்த பேசுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு எனக்கு முடிகிறது, அது எனக்கு பாதிக்காது. அது எவ்வளோ நான் பேசினாலும் அந்த பாதிக்காத அளவுக்கு என்ன செய்யறது, அரசியல்வாதிகளாக தண்ணி 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு 4 சோடா குடிப்பாங்க. அப்படி இயற்கையாக நான் 1/2 மணி நேரம் தான் பேசுவாங்க, சோடா குடிச்சு தான் பேசுவாங்க. அப்படி இயற்கையாக இருக்கிறது, அது வெந்துடும், அந்த தொண்டை உரசி உரசி நெஞ்சு வெந்துடும். அல்ல என்னமோ செய்யலை, எனக்கு அது மாதிரி வரலை, எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை, நான் எவ்வளோ நேரம் பேசினாலும் எனக்கு பாதிக்காது. அல்ல வந்து எனக்கு அப்படி அமைச்சு வச்சிருக்கிறான். நான் கஷ்டத்தை நான் உணர்வில்லை, எனக்கு உணரலையா, எனக்கு தெரியலையா, இந்த பேசுறது என்பது எனக்கு ஒரு வேதனையாகவோ கஷ்டமாகவோ எனக்கு தெரியலை. 5 மணி நேரம் விடிய விடிய உட்காந்து பேசினாலும் பேசிக்கிட்டே இருப்பேன், அது வந்து எனக்கு பாதிக்கிறது இல்லை. பாதிக்காத ஒன்றை நான் செய்கிறத என்ன அதிக பண்ணி நான் செய்கிறேங்கிறீங்க? நான் வெட்டி முடிக்கிற வேலை அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால் வந்து இது அந்த முந்தி சொன்ன அந்த சில பாதிப்புகள், ஹார்ட் பிரச்சனை இருந்துச்சு, சென்ட் வச்சோம், வச்சாலும் அது பாதிப்பு தானே. கேன்சர் பிரச்சனை இருந்துச்சு, அது ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போச்சு. இப்படியான சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. வயசுங்கிறதுக்குரிய சில பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும். அது இருந்தாலும் இந்த என்னுடைய பேசுறதுக்குரிய வகையில் உள்ளது வந்து எல்லாம் என்ன செய்யலை, அந்த இந்த குறையும் வைக்கலை. அதுலேயும் குறை வச்சுட்டாங்க, பேசாமல் என்ன செய்வோம், பெப்பு பேன் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? ஒழுங்காக பேசணும், அதுக்கு ஏறலைன்னா விட்டுற வேண்டியதான். அப்போ தான் நம்ம என்ன செய்வோம், நிப்பாட்ட முடியும்.